எல்லாருக்கும் வணக்கங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கடன் இல்லை ஒரு ஐம்பதாயிரம் அது லட்சமாக இருக்கலாம் கோடியாக இருக்கலாம் அவங்கவுங்க தகுதின்னு இன்னும் ஒன்றும் இருக்குல்ல அதுக்கு ஏற்ப அது மாறுபடும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கேன் லைஃப் ஒரு அஞ்சாறு வருஷமாகவே வச்சிருப்போம் இது எப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்னு தான் நம்ம நினப்போம் ஒரு சீட்டு போடுவோம் ஒரு அஞ்சாறு மாதம் கட்டி எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப ஒரு ஸ்கூல் ஃபீஸ் வந்து நிற்கும் இல்லை கொஞ்சம் பிஸ்னஸ்க்கு தேவைப்பட்டு போயிடும் இப்படி தான் போயிட்டுருக்கேன் லைஃபு அது என்ன ஆகுனா பெருசாக கணக்கு போடாதனால அது ரெண்டு மூணு மடங்கு ஏறி போயிடும் ஒரு ஐம்பதாயிரம் இருக்கிற இடத்துல ஒரு ரெண்டு லட்சம் ஒரு ஒரு அஞ்சு லட்சம் இருக்கிற இடத்துல இருபது லட்சம்னு வந்துருச்சுன்னா பயந்துருவோம் நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா எல்லா பக்கமும் நெருக்கடி வந்து அழுத்துறப்போ நம்மளால் தாங்க முடியாது ஃபஸ்ட்டு ஹெல்த்தை விட்டுருவோம் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை கற்றுப்போம் அப்புறம் வீட்டிலலாம் கொஞ்சம் கேப் உள்ள ஆரம்பிச்சிடும் ஏன்னா அப்பாட்டேந்து ஒரு அம்மா கொஞ்சம் தள்ளிடுவோம் கல்யாணம் ஆகிருந்துச்சுன்னா பொண்டாட்டி கூட டெய்லி சண்டை தாங்க இப்படி தான் ஒவ்வொருத்தரும் பிரச்சனையை அணுகிறோம் இது ஏண்டா நமக்கு மட்டும் வருது அப்படின்னு நினப்போம் இந்த பிரச்சனையே நம்மளால தான் வந்துச்சு இந்த பிரச்சனைக்கு தீர்வு நம்ம தான் அப்படின்னு அந்த மனசு சொல்லவே சொல்லாதுங்க அதுக்கு நம்ம விஜய் கபூர்னு இந்த டெர்பி ஜீன்ஸ் இருக்கார்ல சாதாரண டெய்லரில் ஆரம்பித்து இன்றைக்கி கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில் வாங்குங்க எப்படி கிளியராக இருக்குது அதில் ஒரு புடி மண்ணி உள்ளே போடுங்க அப்படியே கலங்கி நிற்கும் கொண்டு போய் ஓரமாக வச்சுருங்க ரெண்டு மணி நேரத்தில் இல்லைன்னாலும் அது மூணு மணி நேரத்தில் அப்படியே தெளிஞ்சு நிற்கும் அது மாதிரி உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் தான் தீர்வு காண முடியும் போய் டெய்லி உட்காருங்க ஒரு மணி நேரம் அதையே சிந்திங்க வீட்டோட இந்த நேரத்தில் தான் அட்டாச்சாக இருக்கணும் அதற்கு ஒரு தீர்வு வரும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் அதை நம்ம கிளியர் பண்ணலாம் அதனால் பிரச்சனையை கண்டு ஓடவே ஓடாதீங்க வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு இதை பற்றி நினைக்கிறப்ப தான் ஒருத்தங்க ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க அவங்க பேர் குசலாம்பால்னு பேருங்க அவங்க நிறைய எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் நிறைய வசதி நிறைய நலம்லாம் இருந்துச்சு சாயங்காலம் அஞ்சரை மணி இருக்குங்க அப்போ விளையாடிட்டு வருவேன் தம்பி சாப்பிட்றியா அப்படின்வாங்க எல்லோரும் ஸ்நாக்ஸ் தானேங்க கொடுப்பாங்க அவங்க வீட்டில் ஆறு மணிலேருந்து ஆறுறக்குள்ள எல்லோரும் சாப்பிடுவாங்கங்க இட்லி இருக்கும் இல்லாட்டி தோசை இருக்கும் பொடி எல்லாம் இருக்கும் உப்பாக இருக்கும் இவ்வளவுதான் லைட்டாக தான் இருக்கும் நல்லா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க எனக்கு நல்லா பசிக்கும் அந்த நேரத்தில் நல்லா நான் சாப்பிட்ருக்கேன் அவங்க வீட்டில் எட்டு மணிக்கு மேலே லைட் எரிஞ்சதே கிடையாதுங்க சீக்கிரமாக தூங்கிவிடுவாங்க காலையில் சீக்கிரமாக எழுந்திருவாங்க அவங்க வீட்டில் ஏகப்பட்ட ஆள் இருந்தாலும் அவங்க வீட்டில் ஒரு சின்ன தோட்டம் அந்த கொசலாம்பால் அதில் எதாவது வெட்டிக்கிட்டு பறிச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டல்லாம் போய் நான் பார்த்ததே இல்லைங்க நல்லா உற்சாகமாக இருப்பாங்க ஆனால் வேலையை மெதுவாக செய்வாங்க தொடர்ந்து செய்வாங்க மத்தியானத்தில் தூங்கி நான் பார்த்ததே இல்லை அவங்க ஒரு புடவை அது எனக்கு இன்னும் அது எனக்கு யோசிக்கவே முடியல அது ஒரு நூல் புடவை மாதிரி இருக்கும் அது அவங்களே தான் துவைப்பாங்க அப்படியே வரிசையாக கலர் கலராக இருக்கும் அப்படியே புளியாமல் அப்படியே முறுக்கி விட்டு வச்சுருப்பாங்க அது இன்னும் ஏன்னெலாம் எனக்கு தெரியல இந்த மாதிரி அவங்கள பற்றி யோசிக்கிறப்ப நிறைய விஷயம் இருக்குது எனக்கு அந்த வயசில் இதெல்லாம் புரியுமான்னு கூட தெரியாமல் நிறைய சொல்லி கொடுத்தாங்க அப்ப சொல்லுவாங்க சின்ன பயலே செய்தி கேளடா நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா தம்பி பணத்தோட அருமை இப்போ நமக்கு தெரியாது அதோடய அருமை எப்போ தெரியும்னா ஒரு ரொம்ப நெருக்கடி ஒன்று வருது பார்த்திங்களா தம்பி அப்போ தான் அதோட அருமை நமக்கு புரியும் அம்மா ஏண்டா புளிச்ச மாவு தோசையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அப்போ தெரியாது அப்பாலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த காலரில் ரொம்ப அழுக்கு வந்து வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கரிச்சி இப்போ மடித்து வச்சுருப்பாங்க அதோட அர்த்தம் அப்போ தான் புரியும் எங்கே போகணுன்னாலும் அந்த டவுன் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண அந்த நேரத்தெல்லாம் இப்போ நீ யோசிச்சு கேட்டுப்பார் உனக்கு புரியும் அதே மாதிரி அப்பா வச்சுருக்கிற அந்த ஓட்ட வண்டியை தொடச்சி தொடச்சி வச்சுருப்பார் புதுசாக வாங்கவே மாட்டார் ஒரே ஒரு தீபாவளி தாண்டணுன்னா அந்த வீட்டில் எப்படியெல்லாம் யோசித்தாங்க அப்படின்னு அந்த பண நெருக்கடி வர்றப்போ தான்ப்பா உனக்கு தெரியும் அதே மாதிரி இந்த கடவுள் கொடுத்துருக்காருல இந்த பரிசு இந்த உடம்பு அதோட அருமை நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப தான்ப்பா தெரியும் இப்போல்லாம் ஸ்கேனுங்கிறாங்க பெரிய பிளட் டெஸ்ட்டு அது என்னென்னமோ சொல்கிறாங்கப்பா அந்த பில்லெல்லாம் கட்டுறப்ப தான் இந்த உடம்ப ஒன்றும் கொஞ்சம் நல்லா வச்சிருக்கலாமே இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிருக்கலாமேன்னு தோணும்ப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறப்ப நான் அவங்கள அப்படியே பார்த்துருக்கேன் எனக்கு சரியாக கூட புரியாது அப்படியே அவங்க கையெல்லாம் பார்க்குறப்ப அப்படியே சுருக்கமாக இருக்கும் அப்படியே மூஞ்செல்லாம் சுருக்கமாக இருக்கும் ஆனால் சிரிப்பாங்க எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கும் இல்லைப்பா ஒரு ஸ்டேஜில் எல்லாேருக்கும் வழியெல்லாம் வந்துடும் எல்லாம் வந்துடும் அது அவங்கள்ட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி புகழ் இருந்தாலும் சரி அந்த செல்வாக்கெல்லாம் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கெல்லாம் அதை மாற்றியெல்லாம் விட முடியாதுப்பா அது அவங்களே தான்ப்பா அனுபவிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும்ப்பா அவங்கள தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுப்பா நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸு தேவைப்படுவாங்கப்பா நமக்கு ஒரு கஷ்டம் வர்றப்ப நம்ம அழுவோம் மனசு ரொம்ப அழுகும் அப்போ ஆறுதல் சொல்கிறதுக்கு யாராவது இருக்க மாட்டாங்களான்னு சுற்றி தேடுறப்ப தான் இந்த உறவுகளோடலாம் ஒன்றும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமே இப்படி சண்டை போட்டு பிரிஞ்சுருக்க வேணாமேன்னு தோணுப்பா அப்படின்னு அவங்க சொன்னாங்க இதை சொல்கிறப்ப அப்படி தான் சொன்னாங்க இது புரியுமா புரியாதான்னு எனக்கு தெரியலப்பா ஆனால் இதுதான்ப்பா உண்மை அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க நல்லது செஞ்சால் திரும்பி வருமானா எனக்கு தெரியாதுப்பா ஆனால் கெட்டது செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு பெரிய இழப்பை நம்ம சந்திக்கிறப்ப இல்லை ஒரு பெரிய பிரச்சனை நம்மளை தாண்டி வந்து நிற்கிறப்ப ஐயையோ அந்த துரோகம் பண்ணிட்டோம்ல அதனால தானே அப்படி வந்துச்சு அவங்களுக்கு அப்படி ஒரு கெட்டது பண்ணமே அது தானே இன்றைக்கி வந்து திரும்பி வந்து அடிக்குதுன்னு இந்த மனசை சொல்லும்பா அதனால யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சிடக்கூடாது மனசால் கூட யாருக்கும் துரோகம் பண்ணாதப்பா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவங்க இப்படி தான் சொல்லுவாங்க விளையாட்டா ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுகிறீங்கன்னெலாம் நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு நாள் எருவ மாட்டு மேலே வருவார்ல என்ன பாட்டு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க இல்லைப்பா எல்லாம் ஒரு நாள் நடக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பார்த்து நான் இதான் சொல்லுவேன் என்ன ஒன்றும் எருவ மாட்டு மேலேயே வந்துக்கிட்டு இருக்கிறீங்க இன்னோவா கார் ஒன்று வாங்கக்கூடாதா உங்கள் சித்திரை இருக்கார்ல அவருக்கு ஒரு இந்த நோட்டையே போட்டு புரட்டிக்கிட்டு கிடக்கிறாரு அவருக்கு ஒரு ஆப்பிள் லேப்டாப் வாங்கி கொடுங்க எங்கள் வீட்டில் ஒரு காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி எல்லாரையும் பார்த்து ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களெல்லாம் நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் யாருக்கும் நான் பெருசா குற வைக்கல அப்படின்னு நான் சொல்லிட்டு போணும்ப்பா அப்படின்னு அந்த குசலாம்பாள் சொன்னதெல்லாம் நினைக்கிறப்ப எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் நன்றிங்க